ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் நாம் சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 18வது விடுகதையின் விடை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மரம், விடுகதை 19. ஓயாமல் இறையும் இயந்திரமல்ல, உருண்டோடி வரும் பந்துமல்ல, அது என்ன? இந்த கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு தான் நாம் சூப்பரான இந்த ஆக்டிவிட்டியை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கார்ட்ஸை யூஸ் பண்ணும்போது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன கலரில் இருக்குது ஸ்டிக் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கலர் ஐடென்டிஃபிகேஷனோட ஸ்டிக் எடுத்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதோட மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸையும் அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர். இப்போ ரெண்டு கலர் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இதில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு க்ரியேட்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்றதுனால. இதே போல் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்கள வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். அப்போ அவங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது ஒரு ட்ராக் மாதிரி இருக்குது, ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ட்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவங்கள அப்படியே அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். அப்போ அவங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி நிறைய வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆழமாக மனசில் அதனோட ஷேப்ஸு அதனோட டிசைன்ஸ் எல்லாமே மனசில் பதியும். கீழே ஸ்கொயர் கிடச்சிருச்சு, மேலே அவங்கள அரேஞ்ச் பண்ண சொன்னீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்குது பார்க்க அப்படின்னு தெரியும் குழந்தைங்களுக்கு. பாருங்கள், இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் க்ரியேட்டிவாக என்னென்ன செய்யலாம், என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். நடுவில் ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை ஸ்கொயர் கிடைக்குதுன்னு பாருங்கள். இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்குதுன்னு அவங்கள கவுண்ட் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை இப்படி கிராஸாக வச்சா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்க சொல்லுங்கள். அதில் வந்து எத்தனை கிடைக்குதுன்றதையும் கண்டுபிடிக்க சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு 4 ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை கொடுங்க. இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வச்சு எப்படியெல்லாம் அவங்களுக்கு க்ரியேட்டிவாக என்னென்ன செய்ய தோணுதோ அதெல்லாம் செய்வாங்க பாருங்கள். அவங்களுக்குள்ளே இருக்க க்ரியேட்டிவிட்டி ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். ஏற்கனவே நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அல்பாபெட் லெட்டர்ஸ்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், போய் நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம். நான் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனால் குழந்தைங்க கையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் நிறைய உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து அப்போ தான் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். கொடுத்து பாருங்கள். அதேமாரி இந்தமாரி ஷேப்ஸ் பண்ணலாம், கலர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க, ஷேப்ஸ் கற்றுக்குவாங்க. அப்புறம் டிசைன்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் வந்து புதுசு புதுசாக நியூவாக க்ரியேட் பண்ணலான்றது இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு அவங்களால் கற்றுக்க முடியும். நிறைய வந்து உங்களுக்கு அவங்க சொல்லியும் தருவாங்க, இது இப்படி பண்ணலாமா, அதை அப்படி பண்ணலாமான்னு கூட குழந்தைங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க. கலர்ஸாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கலர் ஐடென்டிஃபிகேஷனும் நல்லாயிருக்கும், லேர்னிங்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்தமாதிரி கலர் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எப்படி கலர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப அழகாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. லேர்னிங் இஸ் பியூட்டிஃபுல்.